ஊழலுக்கு எதிராக குரல் கொடுத்த எனது சாதனையை முறியடிக்க முடியுமா? பரிகாத்தானுக்கு எதிராக ரஃபீஸி சவால். கடா கிளாந்தான் தெலுங்கானுவில் தேர்தல் நடத்த இதுவே சிறந்த நேரம். ஷஹிடான். இபிஎஃப்இன் புதிய சந்தாதாரர்களாக 500,000+ அதிகமானோர் பதிவு. ஆண்டுதோறும் 20,000+ அதிகமான புதிய புற்றுநோயாளிகளா? NCSM அதிர்ச்சி தகவல். டீசல் ஏற்றிச் சென்ற லோரி பள்ளத்தில் விழுந்து எரிந்து இந்திய ஆடவர் மரணம். வணக்கம். துணை பிரதமர்கள் டத்துஸ்ரீ அகமத் ஜாயித் ஹமிடி, டத்துஸ்ரீ ஃபடிலா யூசுப் உட்பட பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான புதிய அமைச்சர்கள் அனைவரும் இன்று அதிகாரப்பூர்வமாக தங்களது பணியை தொடங்கினர். கிராம வட்டார மேம்பாட்டு அமைச்சருமான அகமத் ஜாயித் ஹமிடி பிரடான புத்ராவில் தமது அதிகாரப்பூர்வ பணியை தொடங்கினார். இன்று காலை 8 மணியளவில் பிரடான புத்ரா வந்தடைந்த அகமத் ஜாஹித்தை அரசாங்க தலைமைச் செயலாளர் தன்ஸ்ரீ முகமது ஜூக்கி அலி வரவேற்றார். அதனைத் தொடர்ந்து தமது அலுவலகத்தின் 4வது மாடிக்கு சென்ற அவர் வருகைக்கான நேர கார்டை பதிவு செய்தார். அதன்பின் வரவேற்பு புத்தகத்தில் கையெழுத்திட்ட பகண்டத்தூ நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜாஹித் ஹமிடி தமது அலுவலகத்திற்குள் நுழைந்தார். மற்றொரு துணை பிரதமரும் தோட்ட மற்றும் மூலத்தொழில் அமைச்சருமான சரவாக்கைச் சேர்ந்த டத்துஸ்ரீ ஃபடிலா யூசுப் இன்று காலை 8:30 மணிக்கு புத்ராஜயாவில் உள்ள தமது அலுவலகத்தில் நேர கார்டை பதிவு செய்தார். அமைச்சின் துணை தலைமைச் செயலாளர் மத் ஜைடி முகமது கால், திட்ட வியூக மற்றும் அனைத்துலக பிரிவின் மூத்த செயலாளர் பூபதி கோவிந்தசாமி, தொழில் தொடர்பு தலைவர் நூர் ரத்னா ஸ்ரீதேவி முக்தார் மற்றும் இதர அதிகாரிகளும் ஃபடிலா யூசுப்பை வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து அவர் தமது அமைச்சின் இலாகா அதிகாரிகளுடன் விளக்கக் கூட்டத்தில் கலந்து கொண்டார். அதன் பின்னர் பிரதமர் அன்வார் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை சிறப்பு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அவர் புத்ரா பிரடான கட்டிடத்திற்கு சென்றார். ஹடி அவாங்கிற்கு எதிராக செய்யப்பட்டிருக்கும் போலீஸ் புகாரை தொடர்ந்து அவர் வாக்குமூலம் அளிக்க அழைக்கப்பட்டுள்ளார். மாலை மணி 3:00 மாராங் நாடாளுமன்ற உறுப்பினரான ஹடி அவாங் செந்தூல் போலீஸ் நிலையத்திற்கு வாக்குமூலம் அளிக்கச் செல்வார் என அவரது உதவியாளர் சொன்னார். ஹடி அவாங்கிற்கு எதிராக சில தரப்பினர் போலீஸ் புகார் செய்ததை அடுத்து அவர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார். ஊழல் அதிகார முறைகேடு ஆகியவற்றுக்கு எதிராக குரல் எழுப்பியதால் க அடிலான் கட்சியின் துணைத் தலைவர் ரஃபீஸி ரமளிக்கு எதிராக 16 முறை நீதிமன்ற வழக்குகள் தொடுக்கப்பட்டன. பலமுறை அவர் தடுத்தும் வைக்கப்பட்டார். தமது அந்த தனிப்பட்ட சாதனையை எதிர்கட்சியான பரிகாத்தா நேஷனலால் முறியடிக்க முடியுமா என ரஃபீஸி கேள்வி எழுப்பினார். பரிகாத்தா நேஷனல் வலுவான எதிர்கட்சியாக உருவெடுக்க வேண்டும் என்பதோடு டத்துஸ்ரீ அன்வார் தலைமைத்துவத்தின் கீழ் ஊழல் அதிகார முறைகேடுகள் நிகழ்ந்தால் அதனை அம்பலப்படுத்த வேண்டும் என ரஃபீஸி ஊக்குவித்தார். அதே சமயம் டத்துஸ்ரீ அன்வாரின் ஒருமைப்பாட்டு அரசாங்கத்தை பிடிக்காதவர்கள் பகத்தான் ஹரப்பானுடன் இணைந்து அரசாங்கம் அமைக்குமாறு பேரரசர் கேட்டுக்கொண்டபோது அதனையே நிராகரித்தீர்கள் என பரிகாத்தா நேஷனல் தலைவர் தன்ஸ்ரீ மொய்தீன், பாஸ் தலைவர் தன்ஸ்ரீ அப்துல் ஹடி அவாங் ஆகியோரை தான் வினவ வேண்டும் என ரஃபீஸி சொன்னார். நடந்து முடிந்த பொது தேர்தலில் ஷெரட்டன் துரோகிகளை மக்கள் தெளிவாக நிராகரித்துவிட்ட போதிலும் மீண்டும் திருட்டுத்தனமாக இதர கட்சிகளின் மக்கள் பிரதிநிதிகளை கொண்டு ஏன் ஆட்சி அமைக்க முயலுகிறீர்கள் என முஹிடினையும் ஹடி அவாங்கையும் மக்கள் கேட்க வேண்டும் எனவும் ரஃபீஸி குறிப்பிட்டார். வணக்கம். மலேசியாவின் 11வது மாணவர் முழக்கம் தமிழ் பள்ளி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி 2022 மாபெரும் இறுதிச் சுற்று. பர்வேஷா ஜெயக்குமார், கோலாலம்பூர் சுகாம்பூர் தமிழ் பள்ளி. தக்ஷாயினி சரவணன், பஹாங் பண்டார் இந்திரா மக்கோத்தா தமிழ் பள்ளி. வினேஷ் எட்மண்ட் முருகம், பஹாங் திக்கால் தோட்ட தமிழ் பள்ளி. தனிஷா சுப்பிரமணியம், ஜோஹோர் கூலாய் பசார் தமிழ் பள்ளி. இந்த நால்வரில் யார் இந்த வருட வெற்றியாளர்? பேச்சில் விவேகம், அனல் பறக்கும் விவாதம். நீங்களும் காண வேண்டுமா?
டிசம்பர் 5 7 மணிக்கு வணக்கம் மலேசியா ஃபேஸ்புக் நேரலையில் எங்களோடு இணைய மறவாதீர்கள். உங்களின் விருப்பமான பேச்சாளரை வாக்களித்து தேர்வு செய்யும் வாய்ப்பும் உங்களுக்கு உண்டு. வணக்கம் மலேசியாவின் மாணவர் முழக்கம் தமிழ் பள்ளி மாணவர்களுக்கான உன்னத விவாத களம். கெடாவில் படாங் சராய் நாடாளுமன்ற தொகுதி மற்றும் பஹாங்கில் தியோமான் சட்டமன்ற தேர்தல் ஆகியவை முடிந்த கையுடன் கெடா, கிளாந்தான் மற்றும் திருங்கானு ஆகிய மாநிலங்களில் தேர்தல் நடத்த வேண்டும் என ஆராவ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஷஹிடான் கசீம் ஆலோசனை தெரிவித்துள்ளார். நவம்பர் 19 நடைபெற்ற 15வது பொது தேர்தலில் மக்கள் தங்களது ஆதரவை வழங்கியதை தொடர்ந்து பரிகாத்தா நேஷனல் ஆட்சியிலுள்ள அந்த 3 மாநிலங்களிலும் தேர்தல் நடத்துவதற்கு இதுவே சிறந்த நேரம் என அவர் கூறினார். விரைவில் தேர்தல் நடத்தப்பட்டால் குறிப்பாக கெடாவில் மீண்டும் மாநில அரசாங்கத்தை நிர்வகிப்பதற்கு பரிகாத்தா நேஷனல் மிகப்பெரிய வெற்றியை பெறும் என அவர் தெரிவித்தார். படாங் சராய் தேர்தல் முடிந்த கையோடு கெடா மாநில தேர்தலை நாம் நடத்த வேண்டும். பெர்லிஸ் மாநிலத்தைப் போல் கெடாவிலும் பெரும்பான்மை வெற்றியை பெற முடியும் என செய்தியாளர் கூட்டத்தில் ஷஹிடான் தெரிவித்தார். மலேசியாவில் ஆண்டுதோறும் 20,000 அதிகமானோர் புதிதாக புற்றுநோயால் பாதிக்கப்படுவது கண்டறியப்பட்டுள்ளது. சராசரியாக 40 மேற்பட்டவர்கள் புற்றுநோய்க்கு அதிகம் இலக்காவதாக NCSM மலேசிய புற்றுநோய் கழகம் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. எனினும் கடந்த 2 பதிவான புதிய புற்றுநோய் சம்பவங்கள் 30 அல்லது அதற்கும் கீழ்ப்பட்டவர்களை அதிகம் உட்படுத்தியிருப்பதாக மலேசிய புற்றுநோய் கழகத்தின் தலைமை நிர்வாகி டாக்டர் எம் முரளிதரன் தெரிவித்தார். இளம் வயதினர் அதிகம் புற்றுநோயால் பாதிக்கப்படுவது கவலையளிப்பதாக கூறிய முரளிதரன் அதிகமான சிறார்களும் புற்றுநோய்க்கு இலக்காவதை சுட்டிக்காட்டினார். வழக்கமாக ஆண்கள் குடல் புற்றுநோய், நுரையீரல், புரோஸ்டேட், லிம்போமா, நெசோஃபேரிங்ஸ், கல்லீரல், லிக்யூமியா, வயிறு, தோல், சிறுநீர்ப்பை என 10 வகையிலான புற்றுநோய்களால் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர். பெண்களை எடுத்துக்கொண்டால் மார்பக புற்றுநோய், பெருங்குடல் அல்லது குடல் புற்றுநோய், கர்ப்பப்பை நுழைவாயில் புற்றுநோய், கருப்பை, நுரையீரல், லிம்போமா, தைராய்டு, லிக்யூமியா, தோல், கார்பஸ், கருப்பை ஆகிய புற்றுநோய்களால் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர். இவ்வாண்டு ஜனவரி தொடங்கி செப்டம்பர் மாதம் வரையில் 510,354 பேர் EPF ஊழியர் சேமநிதி வாரியத்தின் புதிய சந்தாதாரர்களாக தங்களை பதிந்து கொண்டுள்ளனர். அதனையடுத்து EPF சந்தாதாரர்களின் மொத்த எண்ணிக்கை 1,56,10,000 பேராக அதிகரித்துள்ளது. அதில் 82,60,000 பேர் EPF-இல் தொடர்ந்து சந்தா செலுத்தும் உறுப்பினர்கள் ஆவர். நாட்டிலுள்ள 1,64,40,000 மனித மூலதனத்தில் அந்த எண்ணிக்கை 50% ஆகும். மீட்சியடைந்து வரும் பொருளாதார சூழல், நிலைத்தன்மையான கொள்கைகள் ஆகியவை அந்த உயர்வுக்கு வித்திட்டுள்ளதாக EPF ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தது. அதே சமயம் 2025 நாட்டின் மொத்த மனித வளத்தில் 60% EPF சேமிப்பை கொண்டிருப்பதை உறுதி செய்யும் இலக்கை அடைய தேவையான திட்டங்களில் கவனம் செலுத்தப்பட்டு வருகின்றது. வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் 265வது கிலோமீட்டரில் டீசல் ஏற்றி சென்ற லோரி ஒன்று பள்ளத்தில் விழுந்து தீப்பிடித்ததில் இந்திய ஆடவர் ஒருவர் மரணமடைந்தார். இன்று காலை மணி 7:52 அளவில் விபத்து நிகழ்ந்த இடத்திற்கு சென்ற ஈப்போ மேரு தீயணைப்பு படை வீரர்கள் அந்த டேங்கர் லோரியில் பற்றிய தீயை அணைத்தனர். விபத்தில் மரணமடைந்த அந்த ஆடவரை பற்றிய அடையாளம் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. ஈரானில் ஹிஜாப்பிற்கு எதிராக வெடித்த 2 கால போராட்டத்தை தொடர்ந்து அந்நாடு இறுதியாக அதன் அறநெறி காவல் பிரிவை கலைத்திருக்கிறது. ஹிஜாப் மத உடை கட்டுப்பாடுகளை மக்கள் பின்பற்றுகிறார்களா என்பதை கண்காணிக்க 2006 ஈரான் அந்த அறநெறி காவல் பிரிவை தொடங்கியது. ரோந்து பணியில் ஈடுபடும் அந்த பிரிவுக்கு உடை கட்டுப்பாடுகளை மீறுவோரை கைது செய்யும் அதிகாரமும் இருந்தது. பெண்கள் தங்களது தலையை மறைக்க உத்தரவிடும் நடப்பில் இருக்கும் சட்டம் மறுபரிசீலிக்கப்பட வேண்டுமா இல்லையா என அந்நாட்டின் சட்டத்துறை அறிவித்திருந்த நிலையில் அறநெறி காவல் பிரிவை கலைக்கும் அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கான ஆடை கட்டுப்பாட்டினை மீறியதற்காக கைது செய்யப்பட்ட 22 இளம்பெண் தடுப்பு காவலின் போது மரணமடைந்ததை அடுத்து அந்நாட்டில் வெடித்த தொடர் ஆர்ப்பாட்டங்களில் இதுவரை 300 அதிகமானோர் உயிரிழந்தனர்.
மகாராஷ்டிரா சோலாப்பூர் மாவட்டத்தில் ஒரே மேடையில் 36 வயதான மும்பையைச் சேர்ந்த ஐடி ஊழியர்களான இரட்டை சகோதரிகளை திருமணம் செய்து கொண்டு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றார் இளைஞர் ஒருவர். இந்த வினோத திருமணம் மணமக்கள் மணமகன் இரு குடும்பத்தினரின் சம்மதத்துடனேயே நடைபெற்றிருக்கிறது. இவர்களது திருமணம் குறித்த காணொளி சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டது. அதைத் தொடர்ந்து இவர்களது திருமணம் செல்லுபடியாகுமா என பலர் ஆச்சரியத்தையும் கேள்வியையும் வெளிப்படுத்தி இருக்கின்றனர். இந்நிலையில் வைரலான அந்த வீடியோவின் அடிப்படையில் போலீஸ் நிலையத்தில் மணமகன் மீது புகார் செய்யப்பட்டிருக்கின்றது. மேலும் பல ஆன்மீக செய்திகளுக்கு வணக்கம் லேசியாவுடன் இணைந்திருங்கள். எங்கும் எப்போதும் வணக்கம் லேசியா. நான் மகேந்திரன் அறிவொளி.